தங்களால் மாதிரி ஒரு படம் பண்ணாரு, அதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா உருவத்தை மாத்தி டூன் பண்ணாரு. இதுல கொஞ்சம் ஸ்டைலிஷா இருப்பாரு. சோ அவருக்குமே விக்ரமுமே அந்த மாதிரி தேவைப்படுதுல வருது. அந்த மாதிரியான ஒரு உங்களுக்கு இன்போது என்னன்னா, உங்களுக்கு இன்னும் விஷயம் அஜித் படம், விடாமுயற்சி அல்லது வந்து குட்பை படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு வீரத்திர இந்த படம் வந்து விக்ரம் படம்னு வச்சுக்கிட்டீங்க, சாய்பர்ல வந்து ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சா கூட வந்து இந்த மகிழ்ச்சி இருக்குமான்னு தெரியாது. இவ்வளவு பெரிய கிரேட் வந்து இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய மேடையில அப்படி சொல்றது இருக்குல்ல, இன்னும் ரொம்ப முக்கியமானது. கமலஹாசன் வந்து அமெரிக்காவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாநாடு அந்த இதெல்லாம் நடந்தது இல்ல, அந்த காலகட்டத்தில் அதுக்கு முதல் நாள் வந்து என்னன்னா, கமல் சுகாசினி மணிரத்னம் மணிரத்னம் எல்லாமே சேர்ந்து இப்போ ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தேன்னா, இதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்களே, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு கொடுப்பாங்கல்ல, அப்போ இந்த மூணு செட்டுக்குமான பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ எனக்கு இந்த கதைக்கு அந்த பட்ஜெட் வந்து தாங்காது. சார் இப்போ எல்லாம் மார்க் பண்ணிட்டாங்க, எடுத்து பண்ணிட்டாங்க, பட் இன்னும் செட் ஒர்க் எதுவுமே ஆரம்பிக்கல. இப்போ மினியேச்சர் மட்டும்தான், மினியேச்சர் லெவலில் தான் இருக்கு. இப்போ 500 பேர் டான்சர்ஸு, கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய க்ரௌட் வச்சு ஒன்று படம் எடுக்கணும்னு சொல்லி போய் லொக்கேஷன் பார்த்துருக்காங்க. தேனியில் எங்கேயுமே லொக்கேஷன் செட் ஆகலை. அதில் வந்து ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து லைவ் 4 நாள் எடுத்தாங்க. வருது இவர் இசை சூர்யாவும் விக்ரம். சினிபோப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இங்கே வந்திருக்காரு. அவர்கிட்ட இன்னைக்கு என்னென்ன அப்டேட் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களை மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சிறப்பு சார், மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் திருப்பி நான் நீங்களும். கண்டிப்பாக சார், நம்ம அப்டேட்ஸுக்கு போயிடலாம். வீரதீர சூரன் சார் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது வந்து முழுக்க முழுக்க இரவில் நடக்கிற கதை. ஒரு இரவு மாலை 6 மணிக்கு அதை தொடங்கி அதிகாலை 6 மணிக்கு முடிகிற கதை அது. ஒரு நாள் நடக்கிற கதை, ஃபுல் ஆக்ஷன் தான். ஃபுல் ஆக்ஷன் இது எல்லாமே இருக்குது. அதில் வந்து ஆக்ஷன் பிளாக் வந்து ஒரு வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து லைவ் 4 நாள் எடுத்தாங்க. வருது இவர் இசை சூர்யாவும் விக்ரம். இது அது ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்குது. ஓகே ஓகே. 10 நாள் ஷூட்டிங் முடிச்சு இது பண்ணி பொங்கல் ரிலீஸ்க்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு தானே? ஆமாம், உங்களுக்கு தான். அதில் என்னன்னா இப்போ வந்து வீரதீர சூரன் போட்டு பார்ட் 2 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்ட் 1 இருக்குன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக சார், பாகம் 2ன்ற மாதிரி தான் சார் வந்து. என்னென்னா அந்த பாகம் 2ன்றது என்ன, இப்போ நம்ம இது இந்தியனில் பார்த்தோம்ல, பார்ட் 3 இருக்குல்ல, 3 வந்தோன்னா ஏற்கனவே வந்த 96ல் வந்த இந்தியன் படத்து, அந்த இவரோட சேனாதிபதியோட அப்பா, ஓகே, இந்தியன் தாத்தாவோட அப்பா இருக்காருல்ல, சேனாதிபதியில் அவருடைய வாழ்க்கையை தான் அது வந்து பார்ட் 3 வருது. அதாவது சேனாபதியோட அப்பாவா? அதுக்கு முந்தின கதை, இந்தியன் தாத்தா இருக்காருல்ல. ஆமா, அதுக்கு முந்தின கதை, அவரோட அப்பா அவர் எப்படி இந்த இந்தியன் தாத்தாவை மாறினார் அப்படின்ற ஒரு கதை தான் வந்து. ஓகே, அதாவது இந்தியன் தாத்தா எப்படி இந்தியன் தாத்தாவை மாறினாருங்கிற கதை தான் அது. ஆமா, சொல்றீங்க. ஓகே, பார்ட் 3 அப்படிதான் வரப்போகுது. சரி, அந்த மாதிரி இதுல வந்து பார்ட் 1 வந்து இதுக்கு முந்தின கதை என்ன, விக்ரம் யாரு யாரு அப்படிங்கறத பத்தி, எதுக்காக இந்த சம்பவம் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, எப்பவுமே வந்து ஒரு பார்ட் 2 பார்ட் 3ங்கிறது இந்த முதல் படத்தோட வெற்றி அந்த சக்சஸை கொடுத்தான் அடுத்த பார்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த படம் நல்லா இருக்கும், பார்ட் 1 நிச்சயம் வரும். ஓகே சார், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சம்பவம் நீ பண்ணியிருக்கேன்னா, அவர் 1, 2, 3 அப்படி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்தது என்றதுக்கு கை எடுக்கிற மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க கிளிம்ஸில். அப்படிதான் முடிவு பண்ணாங்க. பெரிய ப்ரீவியஸ் கதையில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு ஹிட் வரும்போது என்னன்னா அதை அந்த இதை மிஸ் பண்ண மாட்டாங்களே. ஆமாம் சார், அது இந்த வீரர்களையும் நடக்கும். ஆமாம், கண்டிப்பாக விக்ரமுக்கு எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் தான் அது. ஆமாம், ஏன்னா அப்பப்போதான் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து தங்களால் மாதிரி ஒரு படம் பண்ணாரு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உருவத்தை மாற்றி டூன் பண்ணாரு. இதில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருப்பார். ஸோ அவருக்குமே விக்ரமுமே அந்த மாதிரி தேவைப்படுதில்ல, வருது அந்த மாதிரியான ஒரு மூவி தேவைப்படுது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். அதை விட முக்கியமாக மியூசிக் பற்றி பேசணும் சார். நம்ம அந்த ஃபஸ்ட்டு 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அதாவது கிளிம்ஸில் ஒரு விஷயம், அதே மாதிரி இப்போ இந்த கிளிம்ஸில் ரிலீஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் விக்ரமுக்கு இப்படி ஒரு மியூசிக்கில் நான் அவர் வந்து நடிக்கிறாரு. அவர் இது வரைக்கும் பண்ண கதையில் இது கொஞ்சம் வித்தியாசமான கதை. அவருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுக்குற மாதிரியான ஒரு கதை, ஒரு கதை தான். ஓகே சார், ஓகே சார். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் சொல்லுங்கள், மதுரை தான் ஷூட் கம்ப்ளீட்டாக மதுரை தானா சார் இந்த படத்தை பொறுத்தவரை? மதுரை தான், மதுரையை சுற்றி இருக்காங்க. அதுக்குள்ளேயே அந்த ஒரு நாள் நடக்கிற சம்பவம்னால அப்படியே முடிச்சு பண்ணுறாங்க. சரி சார், சரி சார். மதுரை இன்னும் ஞாபகம் வருது, பாண்டியராஜன் விஜய் சேவி படம் ஒரு படம் போச்சுல. ஆமாம் சார், ஆமாம் சார். சத்ய ஜோதி ஃபிலிம்ஸில் ஒரு படம் பண்ணுறாரு. ஆமாம் ஆமாம். அது வந்து என்ன, ஃபஸ்ட்டு சென்னையில் வந்து ஒரு இது எடுத்தாங்க, ஒரு 10 நாள் 12 நாள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிரேக் விட்டு இப்போ வந்து திருச்செந்தூரில் போய் ஒரு ஷெட்யூல் முடித்தாங்க. ஓ ஓகே ஓகே. முடிச்சுட்டு 2 நாள் ஆச்சு, திரும்ப அவங்களும் மதுரைக்கு வந்திருக்காங்க. அவங்களும் மதுரையில் தான், மதுரையில் இருக்காங்க. ஓகே ஓகே. என்னென்னா இப்போ நடக்கிற ஷெட்யூல் முழுக்க வந்து இரவில் நடக்கிற மாதிரி ஷெட்யூல்.
அதுவும் இந்த மாதிரி ஒரு நாள் சம்பவமா சார்? இல்லை, ஒரு நாள் சம்பவமா தெரியல. ஆனால் இப்போ மதுரையில் நடக்கிற ஷூட்டிங் இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க இரவில் நடக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஓகே சார். எப்படி சார் இப்போ விஜய் சேதுபதி பிக் பாஸும் இது பண்ணிட்டு இருக்காரு, இதோட ஷூட்டிங் எப்படி சார்? பிக் பாஸ் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் தானே? ஓகே, ரெண்டு நாள். இன்றைக்கி என்னென்னா எல்லாமே ரெக்கார்டட் ப்ரோக்ராம்ன்றது எல்லாருமே தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம், சரியா. அவர் வந்து ரெண்டு நாள் வந்து போயிட்டு கலந்து வர்றது, அது கூட வந்து அது வந்து ப்ரீவியஸ் அந்த வாரம் முழுக்க நடந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு இவர் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணார். எப்படி சார் எபிசோடை பார்க்குறோன்னா ஃபுல் டேல உட்காந்து பார்க்கணும், ஃபுல்லாக போயிட்டு இருக்கோம் இல்லையா? இல்லை, அது இவர் பார்க்குறேன்னு டைம் இருக்கும்ல, ஷூட்டிங் பிரேக்கில் கூட பார்த்துக்கலாம், அவங்க வந்து அனுப்பிச்சிடலாம்ல, அது ஒன்றும் பிரச்சனை. ஓகே ஓகே, இருந்தாலும் டைட் ஷெட்யூல் தான் சார் அவரை பொறுத்த வரைக்கும். கமிட் பண்ணுறாரு, ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக பண்ணி தான் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், சிக்கல் தான், சிக்கல் தான். பட் ஓகே, நாங்கள் வெயிட்டிங் தான் சார், அந்த படம் எல்லாம் வரட்டும். ஆனால் மதுரை சம்பவம் அப்போ இருக்கு, ரெண்டு சம்பவம் இருக்கு இருக்கு. அது எப்படி சார் பொங்கல் ரிலீஸ் எதிர்பார்க்கலாமா? பாண்டியராஜ் படமா? ஆமாம் சார். ஆமாம் சார், பொங்கலுக்கு எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க. சரி, முடிகிறத பொறுத்தா இருக்கும். ஆமாம், ஏன்னா பொங்கலுக்குன்னு போது என்னன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம், அஜித் படம் விடாமுயற்சி அல்லது வந்து குட்பேட்டை படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் பொங்கலுக்கு. வீரத்திரு இந்த படம் வந்து விக்ரம் படமும் வச்சுக்கிட்டீங்களேன், ரெண்டு படமும் ரெண்டுமே பெரிய படம் போது இன்னொரு பெரிய படம் வர முடியாதுல்ல? ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். அதனால வந்து இருக்கிறது வாய்ப்பு கம்மி, இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஓகே சார், ஓகே சார். சார் அடுத்தது இப்போ வீர தீர சூரன்ல வந்து நம்ம கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ண மாதிரி பிரதர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வருமா வராதாங்கிற ஒரு கேள்வியில இருந்த படம் ஆக்சுவலி பிரதர். கண்டிப்பா, நான் தீபாவளிக்கு வரும்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க, பட் அது ட்ரெய்லரே ரிலீஸ் ஆகல, அப்புறம் எப்படி படம் வரப்போகுதுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு. கிளியர் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா சார் ட்ரெய்லர்? பார்த்தேன் பார்த்தேன். என்ன, இந்த சந்த சுப்பிரமணியம் மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவா இருக்கு. என்னன்னா வந்து ஜெயம் ரவியுமே பார்த்தீங்கன்னா சமீபாலம் வந்தாலும் ஆக்சன் படம் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒரு டாக்டர் ஷேட்ல போயிட்டு ஒரு இதாக தான் நடிச்சேன், தொடர்ச்சியாக கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா நடிச்சிருந்தாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம் வந்து அவர் காமெடியில் வந்து ப்ரமோ பண்ணுவார். இது என்னன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமான்றதுல கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஜெயம் ரவிக்குமே கொஞ்சம் இதாக இருக்கக்கூடிய படமாக அந்த தெரியுது. ஆமாம் ஆமாம், அவரும் அதான் சொல்லியிருந்தார், ரொம்ப எல்லாருமே ரொம்ப ஜாலியாக பண்ணோம், ஏன்டா ஷூட் முடிஞ்சதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி. வழக்கமான ராஜசிம் வந்து என்னன்னா டயலாக் ஓரியன்டாக பண்ணுவார், இதில் வந்து விஷுவலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி தகவல். ஆமாம் சார், ஆமாம் சார், ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு விஷுவல். நான் அதை மியூசிக் சொல்லி ஆகணும், ஹாரிஸ் ஜெயராஜோட மூவி இது ரொம்ப நாளைக்கு அப்புறம். பட் அதுல நல்லாவே ஒரு கம்பேக் இருக்கு இந்த படத்துல. கண்டிப்பா கண்டிப்பா சார், அவரோட ரசிகர்கள் கூட ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நானும் அதுல ஒருத்தன். நல்ல விஷயம் சார். அடுத்தது இன்னொரு விஷயம்ல பேசணும், ராஜேஷ் வந்து அவரோட முன்னாடி படங்கள் பாத்தீங்கன்னா சந்தானத்தோட தான். ஆமா, இதுல சந்தானம் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங்க, ஆனா அதே நேரம் அவரும் அதை சொல்லியிருக்காரு. ஆமா, சந்தானம் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன், இந்த மாதிரி ஒரு காம்போல நாங்க பண்ணி ரொம்ப காலம் வந்து அவரும் இப்ப ஹீரோவுக்கு போயிட்டாரு. ஹீரோ போனதுனால அவரும் மிஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அவருக்கு ஒரு மிஸ்ஸிங் ஒரு மிஸ்ஸிங் தான். ஏன் சார் அவர் பண்ணல இல்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய கொம்போ மக்களும் எதிர்பார்ப்பாங்க இல்ல? இல்ல, அது அந்த முடிவுக்கு ஆர்டிஸ்ட் வரணும், என்ன இந்த ஹீரோனா ஹீரோ மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இல்ல, எல்லாமே பண்ணலாம். இந்த படம் தான் பேனடியா மூவின் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து எல்லா கேரக்டரும் பண்ணாதான் செய்யும். ஆமா ஆமா ஆமா, என்ன பண்றாங்க, நெகட்டிவ் சைடு பண்றாங்க, ஆமா ஹீரோ பண்றாங்க. சோ அது வந்து சந்தானம் நடிச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு, நடிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு சார். சார் அடுத்தது முக்கியமாக இன்னொரு விஷயம் பேசணும் சார், அமரன் படம் ஆடியோ லான்ச் இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்த்தோம், அதில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப இதாக பேசப்படுது, ஷேர் ஆகிட்டு வருது நம்ம சோஷியல் மீடியாவில். சாய் பல்லவி மணிரத்னம், ஆமாம், அதாவது அவர் ஃபேன் போயின்ற மாதிரி சொல்லிட்டாரு, பெரிய ஃபேன் நான் உங்களுக்கு, கண்டிப்பாக சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் சார். எல்லாரும் மணிரத்னம் கிட்ட நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம் சார், அவர் படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு சொல்லி எல்லாரும். அவ்வளவு பெரிய டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் சொல்றாரு அப்படின்றதுல ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னன்னா சாய் பல்லவி வந்து ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சா கூட வந்து இந்த மகிழ்ச்சி இருக்குமான்னு தெரியாது, இவ்வளவு பெரிய கிரேட் வந்து இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய மேடையில அப்படி சொல்றது இருக்குல்ல, ரொம்ப முக்கியமானது சார். நானே அதை ரிவைண்ட் பண்ணி திருப்பி பார்த்தேன் சார், மணிரத்னம் சார் தான் பேசுறாரு. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கமலஹாசன் வந்து அமெரிக்காவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாநாடு அந்த இதெல்லாம் நடந்ததுல அந்த காலகட்டத்தில் அதுக்கு முதல் நாள் வந்து என்னன்னா கமல் சுகாசினி மணிரத்னம் மணிரத்னம் எல்லாமே சேர்ந்து அமரன் படத்தை பார்த்துருக்காங்க, சிவகாரத்தின் எல்லாமே சேர்ந்து. அந்த படம் ஏற்படுத்தின தாக்கத்தில் தான் சாய் பல்லவி அப்படி சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ அமரன் எப்படி இருக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா சாய் பல்லவி அவ்வளோ கிரேட்டாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ரசிகர்களாக பண்ணியிருக்காங்கன்னா சிவகாரத்தினுடைய ரோல் என்னவாக இருக்கும், மொத்த கதையும் என்னவாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ட்ரெய்லர்லேயே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஃபுல் படம் பார்த்துட்டு தான் அவர் மணிரத்னம் சொல்லி. ஏன்னா அந்த நடிப்பை பார்த்து பிரமிச்சு, ஏன்னா சாய் பல்லவி பொதுவாகவே அவர்களுடைய எல்லா படங்களுமே சின்ன கேரக்டாக இருந்தால் கூட ஒரு பெரிய அளவில் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். இதில் வந்து கதை லைவாக நடக்கிற ஒரு நடந்த கதை அப்படின்னு போது இருக்குல்ல, அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது வேறு தான் கண்டிப்பாக. அது வந்து அந்த கதை சம்பவம் தான் தெரியும், அந்த இராணுவத்துலேருந்து என்னென்ன லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு நிஜ வாழ்க்கையிலுமே நடந்ததுல, அது வந்து இதில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அந்த ட்ரெய்லர் கூட நம்ம ஏற்கனவே நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், நீங்கள் பேசியிருந்தீங்க. ஆமாம்,
சூப்பர் சார். ஆனால் பயங்கர ஒரு சர்ப்ரைஸா இருந்தது அது. சாய் பல்லவிக்கு மட்டும் இல்ல, பார்த்த ஆடியன்ஸுக்கே உண்மைதான். சாய் பல்லவி கண்டிப்பா அதுக்கு ஏத்த ஒரு ஆர்டிஸ்ட். எத்தனை ஹீரோயின் பார்த்தோம், எத்தனை பேர் அவரை அறிவுப்படுத்திருப்பாரு. ஆமா, ஐஸ்வர்யா, த்ரிஷா. இப்ப ஐஸ்வர்யா ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மணிரத்னம் சாரோட. அவரே சொல்றான்றது ஒரு பெரிய கிரேட். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார், நம்ம முக்கியமா அடுத்தது இன்னொரு விஷயம் பேசணும், இட்லி கடை அப்டேட் ஏதாவது சார். இட்லி கடை அப்டேட்டு, நம்ம ஏற்கனவே வந்து சென்னையில வந்து ஒரு வீடு நடக்குதுன்னு சொன்னோம், அது முடிச்சுட்டு ஒரு பங்களாவில் நடக்கிறதா அவர் சொன்னோம். ஆமா, முடிச்சுட்டு பொள்ளாச்சி செட்டில் போயிட்டு முடிச்சுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னோம். ஓகே, பொள்ளாச்சி செட்டில் போய் நடந்து பொள்ளாச்சியில் நடந்து முடிஞ்சிருச்சு, ஒரு செட்டில் முடிச்சிருச்சு. அங்கிருந்து அப்படியே கிளம்பி போய் தேனிக்கு போயிட்டு தேனியில ஒரு செட்டில் கொஞ்சம் எடுத்திருக்காங்க. தேனிலையும் நடந்திருக்கு, நடந்திருக்கு. அவங்க மேஜரா பிளான் பண்ணது என்னன்னா, வந்து ஒரு வில்லேஜில் இவருக்கு திருவிழா செட்டப்பு ஒரு சாங் எடுக்கணும். ஓகே ஓகே. ஒரு 500 பேர் டான்சர்ஸு, கிராமத்து மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய க்ரௌடு வச்சு ஒன்று பார்க்க படம் எடுக்கணும்னு சொல்லி போய் லொக்கேஷன் பார்த்துருக்காங்க. தேனியில, தேனியில எங்கேயுமே லொக்கேஷன் செட் ஆகலை. ஓகே, அதனால ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேக்கப் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க. ஓகே, 4ஆம் தேதிக்கு மேலே தீபாவளி முடிச்சக்கப்புறம் ஈவிபியில் அந்த சாங் எடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஷெட்யூல் அப்படி இங்கே மாற்றிட்டாங்க, திருப்பி சென்னைக்கே மாற்றிட்டாங்க. அநேகமாக இந்த ஷெட்யூலோட படம் வந்து முடிவுக்கான ட்ராப் பண்ணுறதுக்கு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இதோட ரிலீஸ் பற்றி எதாவது, சார் இப்போ முடிச்சுட்டாங்க, இன்னும் 2 மாதம் டைம் இருக்குது, பொங்கலுக்கு எதுவும் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விடாமயிற்சிக்கு என்ன நான் அடுத்தது வருவேன். என்ன ஃபேன்ஸ் நிறைய பேர் கேள்வியாகவே கேட்டுருக்காங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து படம் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அது ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுவோம். ஆமாம் 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 சார். தனுஷ்ன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கறிப்பை கேட்கணும் சார். இப்போ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த படங்கள் வந்து நிறைய படம் லைன் அப்பில் இருக்குது. ஆமாம், அதில் முக்கியமாக போர் தொழில் டைரக்டர் வந்து படம் அவரோட சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெச்வி நோத்து, அவரும் ஒரு பேச்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இல்லாமல் வந்து பிரகாஷ் ராஜ், கீர்த்தி, ஆமாம், கீர்த்தி சுரேஷ் தரிசனம் அவர் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் இன்னொரு படம் ஏதோ இருக்கு. ஓகே சார், இப்போ என்னோட கே மாரிசெல்வராஜோட இது ஒரு படம். ஆமா, மாரிசெல்வராஜா சொல்லியிருந்தேங்க. ஆமா ஆமா ஆமா, ஆக்சுவலி ரஜினி சாருக்கு பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்கா சார்? அது இல்லை, ஷூட்டிங் ஆரம்பிச்சு சொல்லி ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கதை சொல்ல முடியும்னு சொல்லி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க இது வரைக்கும் அப்படிதான் எல்லாமே கரெக்டான அப்டேட்ஸும் கொடுத்துட்டு வரீங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, இளையராஜா சாரோட பயோபிக் அது ரொம்ப நாளா வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ இந்த படங்களும் அடுத்தடுத்து கமிட் பண்ணியிருக்காரு, பண்ண போறாரான்னு தெரியல, பட் இருக்குங்கிறது உறுதி, பேச்சுவார்த்தையில் இருக்கு. அப்போ எப்போ சார் இந்த இளையராஜா பயோபிக்? ஆக்சுவலாக வந்து இட்லி கடை முடிச்சக்கப்புறம் டிசம்பரில் அந்த படம் ஆரம்பிக்கிறதா தான் பிளான். அது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பண்ணைப்படத்தில் 1950 நடக்கிற கதை வந்து ஒரு செட்டு போடணும், அதுக்கு இடமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆர்டர் முத்துராஜ் போய் அந்த பண்ணைப்படத்தில் மார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓகே, அப்புறம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 70s டி நகர் பஸ் ஸ்டாண்டு, அந்த தெருக்கள், லெஸ் கார்னர் இருக்குல்ல, அதெல்லாமே 70s காலகட்டத்தில் வேணும். அந்த செட்டப் பண்ணி செட்டப் பண்ணணும், பண்ணால் தான் அந்த கதையை வந்து நகர்த்த முடியும். அப்போ என்னன்னா, இவர் ஆர்டர் முத்துராஜ் என்ன பண்ணிட்டார்னா, அந்த இதை இது எப்படி நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல, அது வந்து ஒரு மினியேச்சராக எடுத்துகிட்டு போய் இளையராஜாட்ட காமிச்சிட்டார். இளையராஜா அந்த மினியேச்சர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகி, ரொம்ப அப்படியே அந்த காலத்தில் 70s எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது, சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கு இடம் கிடைக்கலன்னு முதல்ல அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா, இப்போ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து என்னென்னா, இதுக்கு ஒரு பட்ஜெட் கொடுப்பாங்களே, ஒரு ஆர்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு சைட்லேருந்து ஒன்று கொடுப்பாங்கல்ல, அப்போ இந்த 3 செட்டுக்குமான பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு இந்த கதைக்கு அந்த பட்ஜெட் வந்து தாங்காது, அதனால் கிரீன் மெட் போட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரீன் மெட் போட் பண்ணால் அது நல்லா வராது, அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லி அந்த பாம்பே கம்பெனியை ட்ராப் பண்ணிட்டேன். பாம்பே பெங்களூர் கம்பெனியும் நினைக்கிறேன், அந்த இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஓகே, ஆமாம், அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒத்த வர மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் வரும்போது அந்த படம் டேக் ஆஃப் ஆகும். ஸோ இப்போ வந்து அது ட்ராப் தான் இப்போ? இல்லை, ட்ராப் கிடையாது, இப்போதைக்கு இல்லை. ஓகே, இப்போ ஏற்கனவே பேசின அந்த கம்பெனிக்கு அவங்க பண்ணலை, வேற ஒரு நிறுவனத்துக்கு வரும்போது அதை டேக் ஆஃப் ஆகும். சார், இப்போ எல்லாம் மார்க் பண்ணிட்டாங்க, எடுத்து பண்ணிட்டாங்க, பட் இன்னும் செட் ஒர்க் எதுவுமே ஆரம்பிக்கல. இப்போ மினியேச்சர் மட்டும்தான், மினியேச்சர் லெவலில் தான் இருக்கு. ஓகே ஓகே, அதுதான் பட்ஜெட் இல்லைன்றாங்க, அந்த செட் ஒர்க்கு தான் பட்ஜெட் இல்லை. அதுதான் அதுதான், ஸோ அதனால் அது கொஞ்சம் தள்ளி போகுது. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், டன். சார், அடுத்து ஃபைனலாக உங்கள்கிட்ட உங்கள் கேள்விக்கு நாங்கள் வரோம், உங்கள் கேள்வி ரசிகர்களோட கேள்வி. விடாமுயற்சி அப்டேட் சார், விடாமுயற்சி அப்டேட் என்னென்னா, இப்போ தான் அவங்களே அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க, டப்பிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்கு, டப்பிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அஜித் கூட வந்து எப்படி டப்பிங் பேசுவார், நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வருவாரான்னு கேட்டால், இல்லை ஸ்பெயின்லேயே பேசிடுவாங்கன்னு சொல்லி சொன்னோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே த்ரிஷாவும் இருக்காங்க, அதனால் கண்டென்ட் போயிடுச்சுன்னா அவங்க ஒரு பக்கம் பேசிடுவாங்க. ஸோ அது அவங்க ஓன் வாய்ஸ் தானே படத்தில் தெரியல, அவங்க பண்ணுறாங்களா இல்லை வந்து வேற ஆள் பண்ணுறாங்க தெரியல. அஜித் அங்க இருந்து பேசி அனுப்பிச்சிருவாரு.
முடிஞ்சு வந்து கூட பேசலாம். அவர் வந்து டப்பிங் தானே, ஒரு நாள் நைட்லேயே பேசி முடிச்சிருவாரு. ஆக்சுவலி நீங்க விட குட் பேட் ஆக்லி நவம்பரோட முடியுதுன்ற மாதிரி தான் நீங்க ஆல்ரெடி சொல்லி. ஆமா, ஸ்பெயின்ல முடிச்சிட்டு நவம்பர் ரெண்டு முடிச்சு வந்துடுறேன். படமே அங்கதோட முடிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். அப்ப அதுக்கு அப்புறமா வந்து டப்பிங் போச்சுன்னா பொங்கலுக்கு வருமா இல்லையா சார்? வரணும், அப்படிதான் வரும். வருமா? வரும். ஓகே, நீங்க சொல்லிருக்கீங்க ரெண்டு படத்துல ஏதாவது ஒரு படம் வந்தே தீரும் அப்படின்னு. ஏன்னா ரசிகர்கள் ரொம்ப ஏக்கமா இருக்கு. அஜித் ரசிகர்களுக்கு அடுத்த வருஷம் ரெண்டு படம், மூணு படம் இருக்கும். ஆமா, ஒன் இயர்ல மூணு படம். அதுவும் நீங்க சொன்னதான், நீங்க கொடுத்த அப்டேட் தான். அதாவது அடுத்து சிவாவோட படத்தையும் சேர்த்து நீங்க சொல்லிருக்கீங்க. ரேஸ் போறதுக்கு முன்னாடியே ரசிகர்களுக்காக அந்த ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லி. சரி சார், ரொம்ப தேங்க்யூ சார். இன்னைக்கு நிறைய அப்டேட் சொல்லியிருக்கீங்க, கான்பிடென்ட் கொடுத்துருக்கீங்க ரசிகர்களுக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.